இயங்கி பணம் வழங்கும் எந்திரமான ஏடிஎம் மூலம் நமது வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை பெறலாம். பிறரது வங்கிக் கணக்குகளுக்கு பணம் அனுப்பலாம். ஆனால் ஹைதராபாத்தில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஏடிஎம்மில் பணத்திற்கு பதிலாக 24 கேரட் சுத்தமான தங்கம் பெறலாம். ஆம், சாதாரண ஏடிஎம்மில் பணம் வருவதைப் போல இந்த தங்கம் ஏடிஎம்மில் கார்டை செலுத்தி தங்கமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஏடிஎம்களை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இந்தியர்கள் பாரம்பரியமாகவே தங்கத்தில் முதலீடு செய்து வந்துள்ளனர். அண்மை காலமாக தங்கப்பத்திரம், டிஜிட்டல் தங்கம் என பல்வேறு நவீன தங்க முதலீடு முறைகள் வந்துள்ளன. இந்த வரிசையில் தற்போது தங்கம் ஏடிஎம் அறிமுகமாகியுள்ளது. இது தங்கத்தில் முதலீடு செய்வோருக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம். பண பரிவர்த்தனையில் நவீன முறையில் டிஜிட்டல் பரிவர்த்தனை முறைகள் வந்தாலும் ஏடிஎம்களில் கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்நிலையில் இந்தியாவின் முதல் தங்க ஏடிஎம் தெலங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. சாதாரண ஏடிஎம்மில் பணம் வருவதைப் போல இந்த தங்க ஏடிஎம்மில் கார்டை செலுத்தி தங்கமாக எடுத்துக்கொள்ளலாம். வழக்கமான ஏடிஎம்களில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு செலுத்தி பணம் பெறுவதைப் போல இந்த தங்கம் ஏடிஎம்மிலும் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டை செலுத்தி பணத்துக்கு பதிலாக தங்கமாக எடுத்துக் கொள்ளலாம். இந்த ஏடிஎம் வழியாக வாடிக்கையாளர்கள் 100 கிராம் தங்கம் வரை எடுத்துக் கொள்ளலாம். தங்கத்தை நாணயமாக வாங்க விரும்புவோர், பரிசாக வழங்குவோர், தங்கத்தில் முதலீடு செய்வோருக்கும் இந்த ஏடிஎம் மிகவும் உகந்தது. 1.5 கிராம், 1 கிராம், 2 கிராம், 5 கிராம், 10 கிராம், 20 கிராம், 50 கிராம், 100 கிராம் என வாடிக்கையாளர்கள் இந்த ஏடிஎம்மில் தங்கத்தை வாங்கிக் கொள்ளலாம். இந்த நாணயங்கள் அனைத்தும் 999 சான்றிதழ் பெற்ற 24 கேரட் சுத்தமான தங்கமாகும். தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள பேக்கம்பேட் பகுதியில் இந்த தங்கம் ஏடிஎம் அமைந்துள்ளது. இந்த ஏடிஎம்மில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5 கிலோ தங்கம் வைக்கப்பட்டிருக்கும். ஹைதராபாத் விமான நிலையம், கரீம்நகர், வாரங்கல் ஆகிய இடங்களிலும் தங்கம் ஏடிஎம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது.